ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சேனல். வேற்று கிரகத்திலிருந்து பூமிக்கு இடம்பெயர்ந்து வந்த அபூர்வமான உயிரினங்களின் கதை. அவர்கள் மனிதர்களோடு கொண்ட உண்மையான காதல், அது யுகங்களை தாண்டி வாழும். எல்லாரும் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்க வேற ஒரு கிரகத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லும் போது, ஒரு குரூப் மட்டும் பூமிக்கு வந்து இறங்குறாங்க. அவங்க பூமியில வித்தியாசமா இருக்கிற மனிதர்களை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் மனிதர்களோடு ஒன்னா வாழ்றாங்க. இதையெல்லாம் ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் தன்னுடைய நாவல்ல சொல்லிட்டு இருக்கிற மாதிரி கதையா காட்டுறாங்க. இந்த அவருடைய ஸ்டோரி உலகம் ஃபுல்லா மக்களிடையே பரவ, அவங்களுக்கு நரி மனிதர்களை பார்த்து பயமா இருக்கு. இந்த பயம் நரி மனிதர்களை வித்தியாசமா உணர வச்சது. அவங்க தன்னுடைய சுதந்திரத்தை இழந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க தன்னுடைய உருவத்தை மாத்திக்கிட்டு மனிதர்களோட மனிதர்களா யாருக்கும் தெரியாம தன்னுடைய ஐடென்டிட்டியை மறைச்சிக்கிட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போல இருந்து ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம மூஞ்சன் வேலண்டைன் எபிசோட் 13 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸ் பார்க்காதவங்களுக்காகவே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அவங்க போய் அங்கே பார்த்துக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 12 இன்ல நம்ம பார்த்தது ஹீலாங் பிபியை கிஸ் பண்ணும்போது பிபி சடனாக மயக்கமாயிடுறான். ஆனால் எபிசோட் 13 ஸ்டார்டிங்கில் அந்த ஓல்டு ஸ்டோரியை காட்டுறாங்க. அதில் ஆக்சியா இருந்த அந்த ஹீலன் தூக்கத்தில் ஒரு கெட்ட கனவு கண்டாரு. அதில் அவருடைய அம்மா அவரை அழவேணா அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க அவர்கிட்ட. ஆனால் அந்த வாய்ஸ் மட்டும்தான் கேட்குது. அந்த கனவுலேருந்து அவரால் வெளியே வர முடியல. அதோடைய எஃபெக்டால் அவர் கத்துறாரு. அதனால அந்த பக்கத்தில் இருந்த அந்த சேர் பெஞ்ச் எல்லாமே அது காற்றுல பறக்குது. ஆக்சியுடைய சத்தத்தை கேட்ட உடனே ஹியூவன் வந்து அந்த இடத்துல அவரை கனவுலேருந்து எழுப்புறா. அதுக்கப்புறம் அந்த மிதந்துட்டு இருந்த சேர் டேபிள் எல்லாம் கீழே விழுது. அப்புறம் ஹியூவன் ஆக்சி கிட்ட சொல்கிறா, நீங்கள் ரொம்பவே கஷ்டப்படுறீங்க, இந்த மாதிரி இருக்கிறத உங்கள் அம்மா விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், நான் எங்கள் அம்மாவை பார்த்ததே இல்லை அப்படின்னும், தான் ஒரு ஹியூமன் பிளட் அப்படின்னும், தன்னோட அப்பாவுக்கு அவனுடைய அம்மாவை பிடிக்கலை அப்படின்னும் சொல்கிறான். ஆனால் அந்த ஹியூவன் சொல்கிறா, அவனோட கன்னத்தை கீழிட்டு, அப்படியெல்லாம் இல்லை, உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அம்மாவை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு. இது அவங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்களோட ரூம் வெளியிலேருந்து அந்த பக்கமாக போயிட்டு இருந்த அவருடைய அப்பாவான லார்ட் கிங் மியூ கேட்டுடுறாரு. இந்த விஷயத்த லார்ட் கிங் மியூ இப்போது இருக்கிற நிகழ்காலத்தில் அவர் ஒரு ஹியூமன் தோற்றத்தில் இருக்கும்போது அவர் இதெல்லாம் நினச்சி பார்த்துட்ருக்காரு. அப்புறம் அந்த ஆக்சியுடைய அம்மாவுடைய கல்லறையில் பக்கத்தில் நின்றுக்கிட்டு அவர் அவங்கக்கிட்ட பேசுகிறாரு. அப்போது அவர் ஹீலாங்கை பற்றி பேசுகிறாரு. அப்போது ஹீலாங் இப்போ ரொம்பவே சுதந்திரமாக இருக்கான், நான் அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதோட அவன் இன்னும் அந்த மனித பெண்ணை மறக்கலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதோட நீ என்னோட நிலைமையில் இருந்தால் நீ என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு அவர் அந்த கல்லறை தனியாக பேசிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போது அவர்கிட்ட ஒரு சேவகன் வந்து சொல்கிறாரு, அந்த நார்த் சைடில் கியான் ஹுவா லெஃப்ட் பிரீஸ்டான சாவோசங் கூட போயிருக்கிறதாகவும், இப்போது அந்த கியான் ஹுவா லெஃப்ட் பிரீஸ்டுடைய மனைவியாக சம்மதிச்சிட்டாங்க அப்படின்னும் அவர் சொல்கிறா. அதுக்கு லார்ட் கிங்மியும் சொல்கிறாரு, கியான் ஹுவா ஹீலாங்கை விட்டு கொடுக்க மாட்டான், அவள் இப்போவும் அவனை விட்டு விலக மாட்டான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே அவர் தனியாக நின்றுட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த எல்லா ஃபாக்ஸ் கிளான் இனத்துடைய பெண்கள் அவங்க அந்த ரூமுடைய வெளியில் நின்றுக்கிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது உள்ளே இருந்த ஹீலாங் கதவு திறங்க அப்படின்னு சொல்லும்போது அதில் சுமை அப்படின்ற ஒரு பொண்ணு அவ சொல்கிறா, இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, அதுக்குள்ளே முடிச்சிட்டிங்களா, இன்னும் ஒரு நாள் கூட எடுத்துக்கோங்க, ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்ருக்காங்க. அப்போது அந்த ஹீலாங் உள்ளே இருந்து சொல்கிறான், இவ நம்மளுடைய ஃபாக்ஸ் கிளான் இன பெண் இல்லை, இவ ஒரு மனித பெண் அப்படின்னு சொல்லும்போது, அது மட்டும் இல்லாமல் இவ மயக்கமாயிட்டா, சீக்கிரம் கதவு திறங்க, எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லும்போது அவங்க பதட்டமாயிட்டு கதவு திறக்கிறாங்க. அப்போது ஹீலாங் பிபியை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிக்கிட்டு இருக்கான் பதட்டமாக. அங்கே ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே பிபியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது ஹீலாங்கும் கூடவே உள்ளே போகிறான். அந்த டாக்டர் என்னாச்சுன்னு புரியாமல் இதுக்கு முன்னாடி ஹார்ட் டிசீஸ் இருந்துச்சா அப்படின்னு கேட்டுட்டு அந்த சிஸ்டர்கிட்ட அந்த ஷாக் கொடுக்கறதுக்கான அந்த எக்யூப்மெண்ட்ஸை எடுக்க சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இது தவறான சிகிச்சை போல இருந்துச்சு அப்படின்னு ஹீலாங் அந்த சிஸ்டரை தடுக்கிறான் ஷாக் கொடுக்க விடாமல். இங்கே அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வெளியில் சிஓசியான் கிட்ட சியாசோ கேட்குறா, என்னாச்சு
பிபிக்கு ஏன் இப்படி ஆயிடுச்சு சடனாக அப்படின்னு கேட்கும்போது சியோசியன் சொல்கிறான், ஹீலங் பிபியை ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கிஸ் பண்ணனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சியோசியன் சொல்லும்போது சியாசோ சொல்கிறான், ஸ்டோரிஸில் ஃபேரிடெயில்ஸ்லாம் ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்ணால் அவங்க உயிர் சேடுவாங்க, இப்போது இங்கே அவங்களோட ஃபாக்ஸ் டெய்ல்ஸில் என்ன இப்படி அவங்களோட உயிருக்கே ஆபத்தாயிடுச்சு அவங்க டெத் ஆகிடுற போல் இருக்கு அப்படின்னு பிபிக்காக அவர் ரொம்ப கவலைப்படுறா. அதுக்கப்புறம் ஹீலங் கியான் யோங்கையும் சியோசியான் உதவிக்கு கூப்பிடுறாரு. அப்போது அந்த இடத்துல கியான் யோங் வந்து அந்த இடத்துல பார்க்கும்போது அப்போது பிபியோட நிலைமை ரொம்பவே மோசமாகிடுச்சு, அவளோட ஹார்ட் பீட் ரேட் ரொம்பவே லோவாக ஆயிடுச்சு, நியர் டு டெத் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் பயந்துட்டு ஹீலங் சொல்கிறான் கியான் யோங் கிட்ட சீக்கிரம் இன்ஜெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே இருந்த அந்த டாக்டர் அவங்கள தடுக்கிறாரு. பிபியோட நிலைமை ரொம்பவே மோசமாயிட்டிருக்கு, அதனால ஹீலங் பத்திரப்பட்டு அந்த டாக்டர் கிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்கான். அப்போது சீக்கிரமாக யாராவது பிபியை சரிப்படுங்க அப்படின்னு ஒரு உண்மையான ஃப்ரெண்டாக சியாசோ அவளோட கழுத்தில் அந்த கத்தியை வச்சுட்டு எல்லாரையும் மிரட்டா, இப்போ நீங்கள் நிறுத்த போகிறீங்களா இல்லை அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறீங்களா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எல்லாரையும் மிரட்டிகிட்ருக்கா. அப்போது சியூசியன் அவகிட்ட ஒரு வாட்டி சொன்ன விஷயத்தை நம்பிக்கை வச்சு அவங்கள பிபியை சரி பண்ண சொல்கிறான். ஹீலங் சொன்னபடியே அதுக்கு ஏனையாகவும் அவளுக்கு இன்ஜெக்ஷன் போடுறம்போது அப்போவே கொஞ்ச நேரத்திலேயே அவளோட ஹார்ட் பீட் ரேட் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி அது நார்மலுக்கு வந்துடுது. ஹீலங்க்கும் இப்போ கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. அதோட சியூசியன் சியாசோ கழுத்துலேருந்து கத்தி எடுக்க சொல்கிறான். இங்கே நிலைமை ரொம்பவே நார்மலாக ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் அந்த சவுசாங் கியான் ஹுவாவை நார்த்தன் சைடில் இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். பார்க்க அது ஒரு நைட்டில் போல் இருக்குது. அங்கே பிரின்சஸ் ஜோவானை பற்றி ஏதாவது க்ளூ தெரியும் அப்படின்னு அவங்க நினச்சி போகிறாங்க. அப்போது கியான் ஹுவா அவ்வளவே போயிட்டு ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் கிட்ட பேச போகிறான். அது மூலமாக ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு நினச்சி, ஆனால் யாரும் அவகிட்ட பேச மாட்டாங்க, ஏன்னா அவள் ஒரு வெளியாள். அப்புறம் அந்த கியான் ஹுவா கிட்ட சவுசாங் வந்து சொல்கிறான், இங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாம் நம்ம சவுத் சைட் போல் இல்லை, இவங்க எல்லாம் அவங்களுக்குள்ளேயே ரகசியத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்படி அவங்க பேசிட்டுருக்கும்போது ஒரு கர்ப்பிணி பெண் வந்து அந்த சவுசங் கிட்ட அவனுடைய ஆசீர்வாதத்தை கேட்குறா. அப்போது சவுசங் அந்த பெண்ணை பிளஸ் பண்ணிவிட்டு, கியான் ஹுவா என்னோட வருங்கால மனைவியாக போகிறோம், அவளும் உன்னை பிளஸ் பண்ணட்டும் அப்படின்னு கியான் ஹுவாவை பிளஸ் பண்ண சொல்கிறான். ஆனால் அந்த பெண் தானாகவே அவள் விலகி போயிடுறா, ஒரு அடி பின்னாடி போயிட்டு அவள் அந்த இடத்த விட்டு போயிடுறா. கியான் ஹுவா இந்த விஷயத்த ஒரு கௌரவ குறைச்சலாம் நினைக்கிறா. அப்போது அந்த சவுசங் கியான் ஹுவா கிட்ட வந்து சொல்கிறான், உங்ககிட்ட ஹியூமன் ஸ்மெல் அடிச்சிருக்கு அதனால தான் அப்படி நடந்துக்கிட்டான்னு. அதோட பக்கத்திலேயே ஒரு ஆள் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சவுசங் கியான் ஹுவா கிட்ட சொல்கிறான், இவன் சின்ன வயசுலேருந்தே ஊமை பேச முடியாது, இவனை எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் டியான்சினையும் சியாலினையும் காட்டுறாங்க. இங்கே டியான்சின் சியாலின் கிட்ட கேட்குறா, இன்றைக்கும் லேட் ஆகுமா அப்படின்னு. இன்றைக்கி லேட் ஆனாலும் ஆகலாம், அது ஒர்க் பொறுத்து, நான் அங்கேயே டின்னர் சாப்பிட்டாலும் சாப்பிட்ருவேன், அதனால் நீயும் டைமுக்கு சாப்பிட்டுடு, எனக்காக வெயிட் பண்ணாது அப்படின்னு சியாலின்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் திரும்ப வந்து அவன் அந்த டாய்லெட் சரியில்லை, அதையும் கொஞ்சம் சரி பண்ணிடு அப்படின்னு அந்த டியான்சன் கிட்டே சொல்லிட்டு போயிடுறான். டியான்சனுக்கு தனியாக வீட்டில் இருக்கிறது போர் அடிக்குது, அதனால் அவளோட அம்மாவுக்கு வீடியோ கால் பேசுகிறா. அவள் அவளோட அம்மா கிட்ட, நீங்களாம் எப்படி இருக்கீங்க, நான் அவங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவ சொல்கிறா. அதோட அவளோட அம்மா சொல்கிறாங்க, உனக்கு அங்கே எதுவும் ஒர்க் இல்லைனா நீ திரும்ப வந்துடு, இன்னும் அங்கே என்ன பண்ணுற அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் அவள் நினச்சிக்கிட்டே அவள் அந்த பெட் சரி பண்ணுறா. அப்புறமா அவள் இது எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டே அவளோட டெய்லி ஒர்க்கையும் அவள் அப்படியே பண்ணிக்கிட்டுருக்கா சைட் பை சைட். அவளோட ஃபேமிலியை அவள் ரொம்ப மிஸ் பண்ணுறா, அதனால் அவள் அழுதுகிட்டே அந்த காலை கட் பண்ணுறா. அதோட அவளுடைய இந்த டெசிஷன் கரெக்டாக அப்படின்னு அவள் யோசிச்சு அழுகுறா. இன்னொரு பக்கம் சியூசியன் அந்த ரிசப்ஷனில் இன்னும் எல்லாம் தேவை அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போது சியாசோ அவங்கக்கிட்ட வந்து பேச வரா. அப்போது சுமே அப்படின்ற அந்த ஹீலங்கை ரூமில் போட்டு லாக் பண்ண அந்த பொண்ணு வந்து பிபியோட ஃப்ரெண்டான சியாசோ கிட்ட மன்னிப்பு கேட்குறா. அதுக்கு சியாசோ சொல்கிறா, பிபி மாதிரியான பொண்ணு யாராக இருந்தாலும் தனக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்கள கூட ஈஸியாக மன்னிச்சிடுவா, ஏன்னா அவள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்ணு அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்டுக்காக அவள் பேசுகிறான். அதுக்கப்புறம் அந்த சுமை கூடவே அந்த கியானியோங்கோட எக்ஸ் லவரும் அந்த இடத்துக்கு வரா. அந்த இடத்துக்கு அவள் கியானியோங்கை பார்க்கறதுக்காக வரா. அப்போது கியானியோங்கை பார்த்து அவள் அழுது அவனை ஹக் பண்ணிக்கிறான். தூரத்துலேருந்து இதை சியோசியானோ சியாசாவும் பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு சியாசோ ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறான். அப்புறம் அவள் சியூசியன் கிட்ட, எனக்கு ரொம்ப வேக வேகமாக பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்ஸ் வாங்க போகிறேன் அப்படின்னு அந்த இடத்த விட்டு போயிடுறான். அப்போது சியூசியானோ அவள் கூடவே பின்னாடி போகிறான். இன்னொரு பக்கம் பிபியோட வார்டில் ஹீலங் அவளை பார்க்க வரான். அப்போது அவளோட ஹார்ட் பீட் ரேட் நார்மலாக இருக்குது. டாக்டர் ஹீலங் கிட்ட சொல்கிறாரு, இந்த சுச்சுவேஷனை நீங்கள் ரொம்பவே கூலாக ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள் போல்
சமாளிச்சிங்க. அதனால் இன்னொரு கேஸும் இதே மாதிரி இருக்குது, அதுலேயும் உங்கள் ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் ஹீலாங்க அவர் கூடயே கூட்டிகிட்டு போகிறாரு. ஹீலாங்கோ டாக்டரும் வெளியில் வரும்போது அந்த வெளியில் சியூசியான், ஜியாசோ, கியானோங் எல்லாருமே இருக்காங்க. அப்போது ஜியாசோ ஹீலாங் கிட்ட இன்னொரு டைம் இந்த மாதிரியான விஷயத்தை பிபி தாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது ஹீலாங் சொல்கிறான், என்னால் இனிமேல் பிபிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கூட ஹீலாங் அந்த இடத்த விட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் சியாசோ அவளோட கையில் சிப்ஸை வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கா. கியானியோங்கோ சியோசியானோ ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ பர்சனலாக பேசிகிட்டு இருக்காங்க. கியானியோங் அவனுடைய எக்ஸ்லவரை பற்றி அந்த சியோசியான் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்றத தெரிஞ்சு அந்த சியாசோ அவ சிப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே அவளும் அந்த விஷயத்தை கேட்கணும் அப்படின்னு அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்து கேட்டுட்ருக்கா. பேசுங்க பேசுங்க, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு அவள் சிப்ஸை சாப்பிட்டுக்கிட்டே அவள் உட்காந்துட்ருக்கா. அப்போது கியானியோங் சொல்கிறான், இது உனக்கு தேவையில்லாத விஷயம், இதனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு பக்கம் அந்த டாக்டர் கூட போன அந்த ஹீலாங் உட்காந்துட்டு இருக்கும்போது டாக்டர் அவர் சொன்ன ஃபைல்ஸை அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கும்போது ஹீலாங் உட்காந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருந்த அந்த ஸ்டெதஸ்கோப்பை எடுத்து காதில் மாட்டி அவனோட ஓன் ஹார்ட் பீட்டை கேட்க முயற்சி பண்ணுறான். அப்போது அவனோட ஹார்ட் ரொம்பவே ஸ்லோவாக துடிச்சுது. அப்புறம் அந்த டாக்டர் அந்த ஃபைலில் ரிப்போர்ட்ஸை ஹீலாங் கிட்டே காட்டாரு. அந்த அதே போல் கண்டிஷன் இருந்த இன்னொரு பொண்ணு அவளோட கேஸில் அவள் சிகிச்சை பலனின்றி இறந்து போகிறான். சியாசோ இங்கே ரொம்பவே டென்ஷனாக இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துகிட்ருக்கா. அப்போது சியூசியன் எவ்வளோ கேட்டும் அவள் ரீசன் சொல்ல மாட்டான். அப்புறம் அவள் எங்கேயோ வேகமாக கிளம்பி போகிறான். இன்னொரு பக்கம் பிபியோட ஆஃபீஸில் வேங்ஸ் வேன் அவளோட கலெக்ட் பண்ண அந்த எல்லா ப்ரூஃப்ஸையும் அவள் எடுத்து அவள் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்ருக்கா. அப்போது அந்த இடத்துல அவளோட பாஸ் வரும்போது அவள் சொல்கிறான், அந்த கியான் ஹுவா, ஹீலாங் இவங்க எல்லாருமே ஏலியன்ஸ் அப்படின்னும், அவங்க எல்லாரும் பூமியை சேர்ந்தவங்க கிடையாது, அவங்க எல்லாருமே ஸ்கைஃபாக்ஸ் பிளானட் அப்படின்ற ஒரு கிரகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னும், அவங்க மனிதர்கள் இல்லை. அதோட மட்டும் இல்லாமல் சில பேர் மனிதனுடைய ஹியூமன் லிவரையும் சில பேர் ஃப்ளவர்ஸையும் சாப்பிட்றாங்க. இது எல்லாத்தையுமே அந்த வேங்ஸ்வான் சொல்லிட்டு இருக்கும்போது அவளோட பாஸ் இது எல்லாத்தையும் அவள் ஒல்லறிட்டு இருக்கிறதா நினச்சி அவளை நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லி அவளை லீவில் போக சொல்கிறாங்க. வேங்ஸ் வேன் இதை கேட்டு அவள் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் ஒன்றும் புரியாமல் அப்படி நிற்கிறா. டியான்சின் அந்த ஜியலினோட வீட்டில் மற்ற வேற சில ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபுட் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல டியான்சினும் வரா. அப்போ அவங்க கூட சேர்ந்து அவளையும் கூப்பிட்றாங்க. அப்போ அவளும் கூட சேர்ந்து அவள் ஃபுட்டை ரெடி பண்ணிகிட்ருக்கா. அப்போது அவங்க எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டியான்சினை பற்றி அவங்க கேட்டுட்ருக்காங்க ஒவ்வொருத்தராக. அப்போது டியான்சின் சொல்கிறா, அவள் சியாலின் கூட வந்திருக்கதாகவும் அவனுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கதாகவும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்த மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கும்போது எல்லோரும் அவளை கிண்டல் பண்ணுறாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ண வந்திருக்கா அப்படின்னு கேட்டு, இதை மாதிரி எந்த கேர்ள் ஃப்ரெண்டோ எனக்கு ஹெல்ப் பண்ண இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்லி சிரிச்சுட்டு இருக்கும்போது அவள் சொல்கிறா, நான் சியலினுக்கு ஸ்டடீஸில் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதோடு இல்லாமல் அவள் சொல்கிறா, அவள் மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கதாகவும் ஒரு பெரிய கம்பெனியிலேருந்து சைனாலேயே இருக்கிற ஒரு டாப் மோஸ்ட் கம்பெனியிலேருந்து அவளுக்கு ஆஃபரும் வந்திருக்கு அப்படின்னும் அவள் சொல்கிறான். இதை கேட்டு யாராலையுமே நம்ப முடியல. அதோட அவள் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு எதுக்கு இங்கே வந்து இப்படி கஷ்டப்பட்டுருக்கா, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு அவளை எல்லோரும் க்வெஷ்சன் பண்ணுறாங்க. இது மாதிரி எல்லோரும் கேட்டது அவளுக்கு ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. அப்போது இன்னொரு பக்கம் கியான் ஹுவா அந்த கிளப் போன்ற இடத்துல நிற்கும் போது அந்த இன்னொரு இனத்தை சேர்ந்த ஃபாக்ஸ் இனத்தை சேர்ந்த ஆண்கள் எல்லாம் அவளோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்து அவளை மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க. அப்போது அவள் சொல்கிறா, நான் சதர்ன் ஃபாக்ஸ் கிளான் இனத்தை சேர்ந்தவ அப்படின்னும், ஒரு முறை மனிதர்களால் நான் ரியல் கர் அப்படின்ற ஒரு பொருளால் தாக்கப்பட்டேன் அப்படின்னும் அவள் சொல்கிறா. அப்போ ஹீலாங் தான் என்னை காப்பாற்றினாரு அப்படின்னும், அதுக்கப்புறமா எனக்கு அவரை பிடிச்சிது, ஆனால் எனக்கு இப்போது சாவுசாங் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னும், நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னும் அவன் சொல்கிறான். இதுக்கப்புறம் சாவுசாங்கும் வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் அவரும் சொல்கிறான், ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எனக்கு கொடுத்த அந்த மரியாதையை எல்லாத்தையும் என்னோடய மனைவியாக போகிற இந்த கியான் ஹுவாக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே அந்த கியான் ஹுவாவை மரியாதையாக அவங்க நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தானாகவே விலகி போன அந்த கர்ப்பிணி பெண்ணும் அவங்களும் வந்து பிளெஸிங்ஸை வாங்கிக்கிறாங்க கியான் ஹுவா கிட்டேருந்து. இங்கே ஹாஸ்பிட்டலில் பிபி கூட அந்த சியாசோ இருக்கா. அப்போது ஹீலாங் பிபியை பார்க்கறதுக்காக வரான். அப்போது சியாசோ வெளியில் வந்துடுறா. வெளியில் சியாசோ கிட்ட பேசுறதுக்காக தானா கியானியோங் முன் வரும்போது சியாசோ அந்த இடத்த விட்டு போய்ட்றா.
பிபி ஹீலாங்கிட்ட கண்ணை திறந்து அவ பேசுறா. அப்போ பிபி சொல்றா ஹீலாங்கிட்ட, நான் முத வாட்டி உங்க கண்ணை பார்த்தப்போ எனக்கு வாமிட்டிங் அப்படி இப்படின்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இப்போ இன்னொரு வாட்டி இத போல நடந்திருக்கு, நியர் டு டெத் ஆயிடுச்சு. அதனால ப்ளீஸ் நீங்க எனக்கு சொல்லிடுங்க, உங்க கூட இருக்கும்போது நான் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கும்போது ஹீலாங் சொல்றான், அது வந்து நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் கேளுங்க, அது போதும் அப்படின்னு சொல்லும்போது பிபி அவ்வளோவே ஏதோ நினச்சிக்கிறா. அதுக்கப்புறம் ஐயோ வேணாம், இன்னொரு வாட்டி இது மாதிரிலாம் எதுவும் வேணாம், நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் பண்ணி ஹீலாங் கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே அவனை ஃபேஸ் பண்ண முடியாமல் வேறு பக்கம் திரும்பிக்கிறான். இங்கே டியான்சின் அவளோட வேறொரு ஃப்ரெண்ட்ஸோட வீட்டில் தங்கியிருக்கா, சியலின் கூட. அப்போது அவ வெளியில் ஒரு விண்டோக்கு வெளியில் நின்று விரதோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே நேரத்தில் உள்ளே இருக்கிறவங்க பேசுறதையும் அவள் காதில் வாங்கிக்கிட்டு இருக்கா. அப்போது உள்ளே ஒரு ஃப்ரிட்ஜை திறந்து ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்கிறத அவள் கேட்குறா. அப்போது அந்த பொண்ணு அவள் சொல்கிறா, இந்த டியான்சன் இருக்காளே இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை, நான் அந்த நிலைமையில் இருந்தால் என்னோடய படிப்பையும் என்னோடய கிடச்ச நல்ல வேலையும் விட்டுட்டு இந்த மாதிரி யார் பின்னாடியும் வரமாட்டேன் அப்படின்னு அவள் சொல்லிகிட்டு இருக்கா. இதை எல்லாத்தையும் டியான்சன் கேட்டுடுறா. அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் அவள் அந்த இடத்த விட்டு உள்ளே கதவை திறந்து அவங்கள பார்த்துட்டு அவள் போயிடுறா அவளோட ரூமுக்கு. இங்கே ஹாஸ்பிட்டலில் வெளியில் கியான்யோங்கோ சியூசியானோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சியாசோவும் அவங்க கூட இருந்தா. அப்புறம் பிபி நார்மலாக ஆகிட்டா அப்படின்னு தெரிஞ்சு அவள் பிபியை பார்க்கறதுக்காக உள்ளே போகிறா வேகமாக. அப்போது சியூசியான் வெளியில் நின்று அவங்க பேசுகிறத கேட்டுட்ருக்கான். சியாசோ பிபியை பார்த்துட்டு அவள் சொல்கிறா, உனக்கு என்னாச்சு தெரியுமா, நீ திடீர்னு மயக்கமாயிட்ட, அப்போது எல்லோரும் சேர்ந்து உன்னை ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போனா, உனக்கு என்னாச்சு தெரியுமா, உன்னோட ஹார்ட் பீட்டு சடனாக டேஷன் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் ஹீலாங் வந்து தான் உன்னை காப்பாற்றினான். இதுக்கு நடுவில் நான் என்ன பண்ண தெரியுமா, என்னோட கழுத்தில் கத்தியை வச்சுக்கிட்டு இப்படி நான் எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருந்தேன், யாரும் நகராதிங்க அதே இடத்துல இருங்க அப்படின்னு. இந்த மாதிரிலாம் அவள் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக பிபிக்கு அவ சொல்லிக்கிட்டு இருக்கிறத எல்லாத்தையும் வெளியில் நின்று சியூசியன் சிரிச்சுக்கிட்டே இதெல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த எல்லா விஷயத்தையும் நடந்த எல்லா விஷயத்துக்கும் பின்னணியிலிருந்து ஒரு வாய்ஸ் பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. அதில் ஒருத்தர் நம்ம ஒருத்தங்களை உண்மையாக விரும்புகிறோம், அவங்களும் நம்ம கூட எப்போவுமே இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான். இதை ஒரு கடமையாக கூட வச்சுக்கலாம். இது நம்மளை நம்பி வந்தவங்க நம்மளால் மட்டும்தான் பார்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையான கடமையும் கூட அப்படின்னு பின்னணியில் அந்த குரல் பேசுது. இங்கே இன்னொரு பக்கம் கியான் ஹுவாவோ சாவு சாங் ரெண்டு பேருமே அந்த போன இடத்துல அந்த காரியம் முடியலை அப்படின்னு, பிரின்சஸ் சுவானை பற்றி எதுவுமே தெரியலை, அதோட போசாங் அப்படின்ற அவங்களுடைய வாரிசை பற்றியும் ஒன்றும் தெரியல. இப்படி அவங்க பேசிட்டுருக்கும் போதே அவங்க முன்னாடி ஒரு ஆள் வந்து நிற்கிறான். அது சுவாசாங் சொன்ன அந்த காது கேட்காத வாய் பேச முடியாத அதே நார்மலாக தெரியக்கூடிய ஒரு ஆள் தான். அவன் வந்து நல்லா அவங்கள பார்த்து பேசுகிறான். அதோட அவன் சொல்கிறான், நான் தான் பிரின்சஸ் ஜோவானுடைய வாரிசு அப்படின்னும், என் பேர் தான் போசாங் அப்படின்னும், நீங்கள் என்ன பார்க்க தான் வந்திருக்கீங்க அப்படின்னும் அவங்கள பார்த்து அவன் சொல்கிறான். இதோட எபிசோட் 13 எண்ட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா இன்றைக்கி எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அதோட மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள். மிஸ் பண்ணாமல் நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் கண்டினியூஸாக பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஸ்டே டியூன் டு கெஃபி பல்ராமா எக்ஸ்பிளைன். நான் உங்கள் அமலா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.